மரணத்திற்கு முன்பு மாப்பிள்ளையும் பெண்ணும் பெற்றோர் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள அனுமதி உண்டா என்று கேட்கிறாங்க. அனுமதி உண்டாவா? சந்திச்சு கொள்ளணும், சுண்ணத்து. பார்க்காம கல்யாணம் பண்றது மார்க்கத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார், எனக்கு கல்யாணம், அன்சாரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை எனக்கு பேசியிருக்கிறாங்க, அவரை நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன கேட்கல, எப்ப கல்யாணம்னு கேட்கல, எந்த வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்கல. கல்யாணம்ன்றவுடனே முத கேட்கறாங்க, அவளை பார்த்துட்டியா? பாருங்க, கல்யாணம்ன்ற உடனே பத்து கேள்வி என்ன, நீ அவளை பார்த்து விட்டாயா இல்லையோங்கிறாரு. போய் பாரு, ஆம்பளையும் பொண்ணை பார்க்கணும், பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கணும். இவனை பார்க்க சொன்னா அவளும் இவனை பார்ப்பாள்ல. ஒருத்தருக்கு ஒருத்த பார்த்து புடிச்சாதான் கல்யாணமே தவிர இந்த திணிக்கிற கல்யாணம் இஸ்லாத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கன்னி பெண்ணா இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் துஸ்தமரு துஸ்தாதனும் பர்மிஷன் வாங்க வேண்டும். அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது என்று சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தகப்பனார் என் விருப்பம் இல்லாமல் ஒருவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, திருமணம் செல்லாதுன்ட்டாங்க. உடனே உன்ட கேட்கவே இல்லையா, உன் சம்மதம் வாங்கலையா, அப்ப அது கல்யாணமே இல்ல போ. அப்ப அந்த அம்மா சொல்லுது, இல்ல நான் அவரோட வாழ்க்கை நடத்துறேன், பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு உலகத்துக்கு தெரியணும், அதுதான் கேட்டேங்கிறாங்க. அந்த அம்மா அவரோட வாழ விரும்புது, நான் ஏன் இதை கேட்டேன் என்றால் பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால பெண்கள் இந்த பொண்ணு பார்க்கணும் நம்ம வச்சிருக்கிறோம். யாரு பொண்ணு பாப்பா? கட்டிக்கிறவன் பார்க்க மாட்டான். பொண்ணு பார்க்கறன்னு பொம்பளை போறது. நீங்க என்ன பொண்ணு பார்க்க போறீங்க, நீங்க கட்டிக்க போறியா? பொண்ணு பார்க்கறாங்க, மாப்பிள்ளைய அக்கா பொண்ணு பார்க்க போவாங்க, மாப்பிள்ளைய அம்மா பொண்ணு பார்க்க போறீங்க, மாப்பிள்ளைய தங்கச்சி பொண்ணு அவன் அவனுக்கு பிடிக்கலான்னு பார்க்கணுமா இல்லையா? நீங்க இதுல பாப்பீங்க, பெரிய கூட பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கின்ற அவன் பொண்ணை மட்டும் பார்ப்பான், பிடிக்காது. இப்ப என்ன ஆகுறது, அது பொண்ணை மட்டும் எவன் பார்ப்பான், அவன் தான் பொண்ணை பார்க்கணும். பொண்ணை வேற ஒண்ணு பாக்குறாளுக்கு போய் பார்க்க போக கூடாது. நீங்க எல்லாம் வேற ஒண்ணு தான் பாப்பீங்க. எது பாப்பீங்க, வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, நகை இருக்கா, நட்டு இருக்கா, நல்லா இருக்க, நல்லா நாத்தனா வாமியா இல்லாம இருக்குதா, நம்பர் எவ்வளவு பேர் இருக்குது, இப்படி பாப்பீங்க. இது மார்க்கத்துல கிடையாது. அதனால சரி, உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச அவனுக்கு பிடிக்கணுமா? பிடிக்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேஸ்ட்டுங்க, ஒருத்தனுக்கு பிடிக்கும் இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. அதனால விருப்பம் என்பது ஒரு அன்பு வருவது என்பது நேசம் வருவது என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட பொறுத்தது. அதனால சம்பந்தப்பட்டவங்க தான் பார்க்கணும், சரியா? பார்க்கிற சுண்ணத்து.